வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வாங்கிருக்க குர்த்திஸ் எல்லாமே மீஷோல வாங்கினது. இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. என்னடா மீஷோல லிங்க்னு பாக்குறீங்களா? இப்ப வந்து மீஷோலயும் லிங்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிங்க் அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பண்ணி பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. இன்னைக்கு நான் வாங்கிருக்க குர்த்திஸ் எல்லாமே ஒரு காம்போ செட். வாங்க என்னென்ன குர்த்திஸ் பாக்கலாம். இது ஃபர்ஸ்ட் குர்த்தி. இது பாத்தீங்கன்னா ரேயான் மெட்டீரியல் பிரிண்டட் குர்த்தி. இந்த கலர்ல வந்து இது வரைக்கும் நான் குர்த்தி வாங்கினதே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கை பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். கையில வந்து இந்த மாதிரி கோல்டன் லேஸ் வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழேயுமே நமக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அனார்கலி டைப்லாம் கிடையாது, சைடு ஓபன் இருக்கிற ஒரு குர்த்தி தான். இதுல பிரிண்ட் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு வயிறு வரைக்குமே இந்த பிரிண்ட் இருக்கும். சைடுல இந்த மாதிரி பிரிண்ட் வந்து கீழே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. கீழேயும் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் வந்து நம்ம மிஷின் வாஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா போயிடும். நம்ம இதெல்லாம் வந்து ஷாம்பு வாஷ் அந்த மாதிரி தான் பண்ணணும். இது கூட காம்போவா வந்த குர்த்தி பாத்தீங்கன்னா இதுதான். கலர் மட்டும்தான் டிஃபரெண்ட், மித்தபடி பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். இது ரெண்டுமே சேர்த்து பிரைஸ் பாத்தீங்கன்னா 771 ரூபாய். ஒரு குர்த்தி ரேட் பாத்தீங்கன்னா 380-390 அந்த மாதிரி ரேஞ்சில தான் வரும். 380-390 அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த குர்த்தி செம ஒர்த்தான குர்த்தி தான். இது செகண்ட் குர்த்தி. இது பாத்தீங்கன்னா நல்ல மல்டி கலர்ல ஃபுளோரல் பிரிண்ட் கொடுத்துருக்க ஒரு குர்த்தி. இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா காட்டன் பிளண்ட். ஸ்லீவ் பாத்தீங்கன்னா நமக்கு எல்போ வரைக்கும் வரும். ஸ்லீவ்ல வந்து பேபி பிங்க்ல வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க, நல்லா அழகா இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா சைடு ஓபன் இருக்க ஒரு குர்த்தி தான். இது பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து அயன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நம்ம ஆபீஸ் போட்டு போறதுக்கு, காலேஜ் போட்டு போறதுக்கு எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இது கூட காம்போவா வந்த குர்த்தி பாத்தீங்கன்னா இதுதான். சேம் மெட்டீரியல் பட் ஆனா டிசைன் வந்து வேற வேற. இதுல வந்து ஃபுளோரல் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரிண்ட் தான், எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் லைனா கொடுத்துருக்காங்க. இதுல கையில பாத்தீங்கன்னா கிரே கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சேர்த்து பிரைஸ் பாத்தீங்கன்னா 703 ரூபாய். ஒரு குர்த்தி வந்து 350 ரூபாய் ரேஞ்ச் வருது. 350 ரூபாய்க்கு இந்த குர்த்தி ஒர்த்து தான். இது மூணாவது குர்த்தி. நல்ல பிளாக் கலர்ல இருக்க குர்த்தி. எனக்கு வந்து பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா காட்டன். இதோட மாடல் வந்து ஓவர் கோட் மாடல். இந்த கோட் வந்து தனியா கழட்ட முடியாது, நமக்கு ஸ்லீவோட சேர்த்து அட்டாச் ஆயிருக்கும். ஸ்லீவும் கோட்டும் பாத்தீங்கன்னா சேம் கலர்ல சேம் மெட்டீரியல்ல இருக்கு. மித்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கு. கீழே பார்டர் வந்து ஸ்லீவ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான நீட்டான ஒரு குர்த்தி. ஸ்லீவ் பாத்தீங்கன்னா எல்போ கூட கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க, 3/4 சொல்ல முடியாது. இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நான் என்ன சுருக்கினாலும் என்ன கசக்கினாலும் வந்து ரொம்ப கசங்க மாட்டேங்குது. ஸோ இதை வந்து அடிக்கடி அயன் பண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை. காட்டன் அப்படின்றனால இந்த வெயிலுக்கு வந்து நல்லா சாஃப்டா கூலா இருக்கு, போட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கு. என்ன குர்த்தி வந்து லைட்டா டிரான்ஸ்பரண்டா இருக்கு அவ்வளவுதான். மித்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. சிம்பிளான நீட்டான ஒரு குர்த்தி. இது கூட காம்போவா வந்த குர்த்தி பாத்தீங்கன்னா இதுதான். சேம் மாடல் பட் கலர் மட்டும்தான் வேற. இது ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா 595 ரூபாய் வருது. ஒரு குர்த்தி பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கும் கம்மி தான். 300 ரூபாய்க்கு இந்த குர்த்தி வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான். இந்த ரெண்டுல எது நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இப்போ மீஷோ ஆப்பில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீஷோ ஆப்போட டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 30%, அதாவது 100 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கனால ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் கொடுத்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் ஆனதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். அதில் கேட்டகரிஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வரும். அதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ குர்த்திஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். குர்த்திஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து காம்போஸ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். காம்போ குர்த்திஸில் வந்து ஏகப்பட்ட குர்த்திஸ் கலெக்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 குர்த்தி 3 குர்த்தி 4 5 6 நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் காம்போ ஆஃப் 2 போடுறேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த குர்த்தியை கிளிக் பண்ணி ஷேர் நவ் ஆப்ஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ண இமேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கு, வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஆப்பில் போயிட்டு அந்த குர்த்தியை கிளிக் பண்ணுங்கள். சைஸ் கேட்கும், சைஸை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. ஆட் டு கார்ட் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கார்ட்டில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கார்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட் கேட்கும். பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டாக, கேஷ் ஆன் டெலிவரியான்னு கேட்கும். நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரியை கிளிக் பண்ணிக்கிறேன். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கஸ்டமருக்கு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி அமௌண்ட் போட்டுக்கோங்க. நான் 413 ரூபா குர்த்தியை 453 போடுறேன். அந்த எக்ஸ்ட்ரா 40 ரூபா என்னோட மார்ஜின். கஸ்டமர் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த 40 ரூபா என்னோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அந்த குர்த்தி உங்களுக்கு வாங்குறதா இருந்தால் அதே அமௌண்ட் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்த அட்ரஸ் கேட்கும். கஸ்டமருக்குனா அவங்க அட்ரஸ், உங்களுக்குனா உங்கள் அட்ரஸ் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. கடைசியாக பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆயிரும்.
உங்களுக்கு வாங்குறதா இருந்தா ஆக்சுவல் ரேட் போட்டு வாங்குங்க. நீங்க உங்களுக்கு வாங்கும் போது எக்ஸ்ட்ரா காசு போட்டுட்டு டெலிவரி பாய் வந்து என்கிட்ட காசு கொடுக்கல அப்படின்னு சொல்றது எந்த அர்த்தமும் இல்ல. ஏன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு வாங்கும் போது எக்ஸ்ட்ரா காசு போட்டுட்டு அவங்க டெலிவரி பாய் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. சோ உங்களுக்கு வாங்குறதா இருந்தா ஆக்சுவல் ரேட் போட்டு வாங்குங்க. கஸ்டமருக்கு விக்கிறதா இருந்துச்சுன்னா மார்ஜின் வச்சு போடுங்க. இது நாலாவது குர்த்தி, நல்ல கிரீன் கலர்ல இருக்கு குர்த்தி. இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல். காட்டன் அப்படின்றனால போட்டிருக்கிறதுக்கு வந்து நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு. கை பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். நமக்கு வந்து செஸ்ட்ல மட்டும்தான் டிசைன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, மித்தபடி எல்லாமே பிளைன் தான். முன்னாடி வந்து 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க டிசைன்காக. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதுவும் இல்லாம ஷார்ட்டா இருக்கு. ஷார்ட்டா இருக்கு அப்படின்றனால வந்து நம்ம லெகின்ஸ் கூட எல்லாம் பேர் பண்ண முடியாது. ஜீன்ஸ் கூட பேர் பண்ணோம் அப்படின்னம்னா நல்லா இருக்கும். நான் போட்டோல பார்க்கும் போது வந்து ஷார்ட்டா இருந்தது, பட் நேர்ல வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஷார்ட்டா இருக்கு அப்படின்றனால வந்து எனக்கு இது செட் ஆகும் அப்படின்னு தோணல. இது கூட காம்போவா வந்த குர்த்தி பாத்தீங்கன்னா இதுதான். சேம் மெட்டீரியல், சேம் பேட்டர்ன், கலர் மட்டும்தான் வேற. இது ரெண்டும் காம்போல பாத்தீங்கன்னா 464 ரூபாய். ஒரு குர்த்தி வந்து 230 ரூபாய் ரேஞ்ச் தான் வருது. இன்னைக்கு நான் வாங்கின குர்த்தி எல்லாமே பாத்தீங்கன்னா எல் சைஸ்ல தான் வாங்கினேன். எல்லாமே வந்து எனக்கு கரெக்டா ஃபிட்டா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நான் வாங்கியிருக்க குர்த்தி எல்லாமே பாத்தீங்கன்னா சைடு ஓபன் இருக்கிற குர்த்தி தான். இது லாஸ்ட் குர்த்தி, நல்ல டார்க் ப்ளூல இருக்க ஒரு குர்த்தி. இது பாத்தீங்கன்னா பிரிண்டட் குர்த்தி தான். இதோட மெட்டீரியல் வந்து ரேயான் மெட்டீரியல். பிரிண்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா வந்து கிளி கூண்டு மாதிரி அங்கங்க கொடுத்துருக்காங்க. ப்ளூ ஒயிட் காம்பினேஷனே வந்து நல்லா இருக்கு. ஸ்லீவ் பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். ஸ்லீவ்ல வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியுமே நான் எல் சைஸ் தான் ஆர்டர் போட்டேன். சைஸ் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு. கை பாத்தீங்கன்னா ரொம்பவே லூஸா இருக்கு. புடிச்சடிச்சு தான் போடணும். என்கிட்ட ப்ளூ கலர் குர்த்தி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இருந்தாலும் இந்த டிசைன்ல வந்து நான் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக வாங்கினேன். நெக் பாத்தீங்கன்னா நல்லா க்ளோஸ்டு நெக்கு, காலர் டைப்ல கொடுத்துருக்காங்க. முன்னாடி டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. பார்க்க அழகா நீட்டா இருக்கு. இது வந்து ரேயான் மெட்டீரியல் அப்படின்றனால போட்டிருக்கிறதுக்கு வந்து நல்லா சாஃப்டா கூலா இருக்கு. இது ரேயான் மெட்டீரியல் அப்படின்றனால தண்ணியில போட்டோம்னா லைட்டா வந்து சுருங்கும். சுருங்கினதுக்கு அப்புறம் லூஸா இருந்தது அப்படின்னா பிடிச்சு அடிச்சுக்கலாம் நம்ம. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. நம்ம டார்க் கலர் போட்டிருக்கோம் அப்படின்றனால வந்து அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம லைட் கலரா சூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா டிரான்ஸ்பரண்டா தெரியும். இது கூட காம்போவா வந்த குர்த்தி பாத்தீங்கன்னா இதுதான். சேம் மெட்டீரியல், சேம் பேட்டர்ன், பட் கலர் மட்டும்தான் வித்தியாசம். இதுல கிளி கூண்டு பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டா இருக்கு. இது வந்து லைட் கலர் அப்படின்றதுனால வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டா தெரியும். இது ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா 480 ரூபாய். ஒரு குர்த்தி வந்து 240 ரூபாய் ரேஞ்ச் வருது. 240 ரூபாய்க்கு ஓகே தான். அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த குர்த்திஸ்ல உங்களுக்கு எந்த குர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். வேணும்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.